பாயல் அனுஷ்கா ரெண்டு பேரும் அக்கா தங்கங்க அவங்க ஏழை வீட்ல பிறந்திருந்தாங்க பாயல் மாநிலமா இருப்பா ஆனா அனுஷ்கா பாக்க அழகா இருப்பான் ரெண்டு பொண்ணுங்களும் வளர்ந்துட்டாங்க அனுஷ்கா ரொம்ப ஃபாஸ்ட் மாடர்ன் அழகான பொண்ணு அதனால பணக்கார வீட்டு பையன் அவள விரும்புனா ஆனா பாயலோட கல்யாணம் ஏழை பையனோட நடந்தது பாயல் ஆயிர கனவுகளோட புகுந்த வீட்டுக்கு வந்தான் ஆனா சின்ன குடிசுதான் இப்போ அவ வீடா இருந்தது அதை பார்த்து அவளுக்கு அழகு வந்தது ஆனா இதுதான் அவளோட தலையெழுத்து நினைச்சு மௌனமா அதை ஆனா அனுஷ்கா பணக்கார பையனை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் பாயல் பசாருக்கு காய்கறி வாங்க போயிட்டு இருந்தா அப்போ கார்ல போயிட்டு இருந்த அனுஷ்காவோட பார்வை அவன் மேல விழுந்தது அவ கார்ல இருந்து இறங்கி வந்து அட அக்கா எங்க போயிட்டு இருக்கீங்க காய்கறி வாங்க வந்த அனுஷ்கா நீ எப்படி இருக்க சொல்லு இங்க எப்படி நான் நல்லா இருக்க ராதாகிருஷ்ணா கோவில் கிட்ட அந்த பங்களா இருக்குல்ல அதை வினய் வாங்கிட்டாரு இப்போ இங்கேயே ஷிஃப்ட் ஆயிட்டோம் நான் வினயோட மூவி போயிட்டு இருந்த அப்பதான் உங்களை பார்த்தேன் உங்களை சந்திக்கலான்னு வந்தேன் ஏன்னா படுக்கார வீட்டில் காய்கறி வாங்க டைம் இருக்கிறதுல இந்த வேலைய எங்க வீட்டு வேலைக்காரங்க பண்ணுவாங்க நான் இப்ப ரொம்ப ஜாலியா இருக்க சரி நான் கிளம்புறேன் எனக்கு லேட் ஆகுது நீங்க எங்க இருக்கீங்க திருப்பூர் கிராமத்துல அந்த ஸ்லம்ல தான் என்னோட வீடு ஓ அப்படியா சரி ஒரு நாள் ஃப்ரீயா உங்க வீட்டுக்கு வர அப்ப நாங்க நிறைய பேசலாம் ஓகே பை அப்படின்னு சொல்லி அனுஷ்கா கிளம்பிட்டா இப்படியே நாக்கள் கடந்தது ஒரு நாள் பாயல்ல கணவர் உமேஷ்க்கு சொன்னா எனக்கு இந்த வீட்டுக்கு பிளாஸ்டரிங் பண்ணுங்க இந்த கேப்ல எல்லாம் கொசுங்க வந்துடுது நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ நான் ரிக்ஷா மிதிச்சுக்கிட்டே கூட படிக்க ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் இப்படியே நாக்கள் கடந்தது ஒரு நாள் அனுஷ்கா பாயல் வீட்டுக்கு வந்தா ஷார்ட் ட்ரெஸ் கண்ணில் கண்ணாடி ஹை ஹீல்ஸ் கையில் நிறைய கிஃப்டோட அவ கார்ல இருந்து இறங்கின உடனே அங்கிருந்து அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னாங்க அவ சொந்த அக்காவாலையும் கண்டுபிடிக்க முடியல அடே அனுஷ்கா நீயா அடேங்கப்பா உன்னோட ஸ்டைலே மாறிடுச்சு என்ன செய்யக்கா பணக்காரங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதா சரி வீட்டு வாசல்லையே பேசுவியா என்ன வீட்டுக்குள்ள விடுவியா என்ன நான் உன்னோட மகால பார்க்கணும் அனுஷ்கா அந்த வீட்டுக்குள்ள வரான் நாலா பக்கமும் உடஞ்சிருக்குற அந்த செவரியே பாத்துக்கிட்டு நிக்கிறான் அப்புறம் பாயலுக்கு விதவிதமான ஸ்வீட் பாக்ஸ கிஃப்ட குடுக்குறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாயல் தண்ணிய கொண்டு வரான் அவன் மூச்சு வாங்கிட்டே வரான் அக்கா தண்ணி எடுத்துட்டு வர எங்க போன மூச்சு வாங்கிட்டு இருக்க வீட்டுக்கு வெளியே கவர்மெண்ட் இருக்குல்ல அங்க போன கவர்மெண்ட் குழாய்ல இருந்தா இல்லப்பா இல்ல நான் குடிக்க மாட்டேன் என் வயிறு கெட்டு போனா ஏன் இங்க ஒரு மாறி வாசனை வந்துட்டு இருக்கு காத்தால சாணி தெளிச்ச அதனால மண்ணோட சேர்த்து சாணி வாசனை வரோம் ஐயோ சாணியா ச்சீ எங்க வீட்ல கிரனைட் கல்லு போட்டு அது காஸ்ட்லி ஆனது சரி நான் போற அனுஷ்கா முதல் வாட்டி நீ அக்காவோட வீட்டுக்கு வந்திருக்க டீயாவது குடிச்சிட்டு போ டீயா இந்த சாணி வாசம் இருக்கிற வீட்ல நான் எதுவும் குடிக்க மாட்டேன் வேணா விடுக்கா நான் டீ குடிக்கிறது விட்டுட்ட நான் இப்போ கேசர் பிஸ்தா பால் தான் குடிக்கறது அது எதுனா சண்டே எங்கள் வீட்டில் பாட்டி இருக்கு நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தேன் நீங்கள் வரணும் ஓகே எங்கள் வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுஷ்கா அங்கிருந்து கிளம்பிட்டா அவள் போனதுக்கப்புறம் பயல் டப்பாவை தெருக்கிறா நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது இப்போ அவள் கவலை அனுஷ்கா வீட்டுக்கு போகிறப்ப என்ன எடுத்துகிட்டு போகிறதுன்னு சாயங்காலம் உமேஷ் வந்தப்ப அவ சொன்ன பாயல் ஏழைக்கும் பணக்காரங்க லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவங்க பணக்காரங்க நம்ம ஏழைங்க அவங்களுக்கு சமமா நம்மளால இருக்க முடியாது இப்படியே நாக்கள் கடந்தது பாயலுக்கு ஒரே கவலை அனுஷ்கா வீட்டுக்கு என்ன கொண்டு போறதுன்னு அப்ப அவளுக்கு நினைவுக்கு வந்தது அனுஷ்காக்கு அவ பண்ற கோதுமை லட்டு ரொம்ப பிடிக்கும் அவ வேகமா கோதுமை லட்டு தயார் பண்றா அடுத்த நாள் அதை எடுத்துக்கிட்டு அனுஷ்கா வீட்டுக்கு போறா அங்க பார்த்தா அனுஷ்கா மஹால் மாதிரி ஒரு வீட்டில் சோபா சோஃபா மேலே இருந்தா அவளோட துணிமணி பார்த்து பாயலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாயல் அனுஷ்காவை கூப்பிட்டா அனுஷ்கா பார்த்த உடனே கோபமாக எந்திரிச்சு வந்தா ஒப்போ அக்கா எனக்கு தெரியும் நீ ஏழை என்ன கொஞ்சம் கூட புத்தி இருக்கணும் இல்லையா பணக்கார வீட்டுக்கு எப்படி வரணும்னு அட்லீஸ்ட் ஒரு புது துணி கூட வாங்க முடியாதா என்ன உன்னோட எங்க வீட்டை வேலைக்காரியே நீட்டாக இருக்கா அப்போ அவங்க அனுஷ்காவோட மாமியார் வராங்க அனுஷ்கா உனக்காக நான் என் கையார கோதுமை லட்டு பண்ணிட்டு வந்த அதெல்லாம் முன்னாடி கதை இப்போ நான் பணக்காரி போயிங்க இருந்து உன்னோட ஏழை லைஃப் ஸ்டைல் மாறினதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு என்ன ஏழங்களை பாட்டிக்கு கூப்பிடுறது ரொம்ப முக்கியமா அனுஷ்கா நீ எதுக்காக இவ்வளோ கோபமா இருக்க அதோட வேலைக்காரன் கிட்ட லட்டு கொண்டு வர சொல்லியிருக்க அந்த அவமானத்தை தாங்காம பாயல் அங்கிருந்து கிளம்பி போயிடுற இப்படியே மூணு வருஷம் கிடந்தது ரெண்டு பேரும் கர்ப்பிணியா இருந்தாங்க பாயலில் டெலிவரிக்கு பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் அனுஷ்காவை காஸ்ட்லியான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தூரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அங்கே வரைக்கும் போக முடியல அதனால அவளை கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல டாக்டர் பாயலுக்கு சொல்றாங்க நீ சந்தோஷப்படணும் உனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு அதை கேட்டு பாயல் உமேஷ்க்கு சந்தோஷமாயிடுச்சு ஆனா அப்போ பக்கத்து ரூம்ல யாரோ அழுகுற சத்தம் கேட்டுச்சு பாயல் ஸ்கிரீன வெளிக்கி பாத்தா பக்கத்து பெட்ல அனுஷ்கா நினைவில்லாம படுத்திருந்தா வினயும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அனுஷ்கா சுய நினைவுக்கு வந்து குழந்தைங்களை பத்தி எங்கிட்ட கேட்டா என்ன சொல்றது நானு உன் குழந்தை பிறந்ததும் இறந்துருச்சு நீ அம்மாவாக முடியாதுன்னு சொல்ல முடியுமா வேணப்பா அப்படி ஏதாவது சொன்னா ஷாக் ஆயிடுவா இல்ல நிரந்தரமா கோமால கூட போயிடுவா அதனாலதான் டாக்டர் எதுவும் சொல்லாதன்னு சொல்லிருக்காங்க இல்லம்மா நான் அனுஷ்கா கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அவங்க பேச்சு கேட்டு பாயலுமேஷ் ஒருத்தர் ஒருத்தர பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் ஒரு முடிவெடுத்தாங்க பாயல் ஒரு புள்ளிய கையில எடுத்துக்கிட்டு வினய்கிட்ட சொன்னான் வினய் நான் கூட என்னோட தங்கையை இழக்க விரும்பல நாங்க நீங்க ரெண்டு பேர் பேசுறதை கேட்டோம் எனக்கு ரெட்ட பசங்க பிறந்திருக்கு என்னோட ஒரு பையனை நீங்க வச்சுக்கங்க அப்புறம் அனுஷ்காக்கு அவளோட பையன்தான்னு சொல்லிடு நான் ஏழையாவே இருக்கலாம் ஆனா கஷ்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் தான் என் பிள்ளைய போது அவனுக்கு ஏழை பணக்கார ரெண்டு பேர் பத்தியும் சொல்லுங்க அப்பதான் அவனுக்கு ஏழுங்க கஷ்ட புரியும் அனுஷ்காக்கு நினைவு வந்திருந்தது அவ எல்லாத்தையும் கேட்டா அவ பாயலுக்கு கைய கூப்பி அழுதுட்டே சொன்னான் என்னை மன்னிச்சிடுங்க அக்கா நான் உங்க பத்தி எவ்வளவு கெட்டதா பேசுனேன் நான் பண்ண தப்புக்கு தண்டனை கெடைச்சிருச்சு கடவுளையும் புளியே புடிங்கிட்டாரு அதோட வாழ்க்கை புற நான் தாயாக முடியாம பண்ணிட்டாரு அக்காவும் புளியையும் ஏன் புளியா நினைச்சு வளர்க்குற அப்பவாவது என்னோட பாவ கொறையும் ஏன் புள்ள இல்லம்மா உன் புள்ள இன்னிலிருந்து இது உன்னோட புள்ள ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க தாய்ப்பாசம் ஏழை பணக்காரங்கிறத மறுக்க வச்சிருச்சு அருண் நான் குழம்பு எல்லாத்தையும் பண்ணிட்டேம்மா நீ இந்த ரொட்டியை மட்டும் பண்ணிடு நான் பாத்திரத்தை கழுவிடுறேன் ஆ அம்மா நீங்க ஒண்ணு பண்ணுங்க அக்கா போய் எழுப்புங்க இல்லைன்னா காலேஜ் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் என்ன அந்த மகாராணி இன்னும் தூங்குறாளா ஐயோ கடவுளே இந்த பொண்ணெல்லாம் எழுந்திருக்கிறியா இல்ல பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து கொட்டவா ஐயோ அம்மா எழுந்திருக்கிறேன் எதுக்கு இப்படி கத்துறீங்க கத்தலனா நீ எங்க இருந்து எழுந்திருக்க போற சீக்கிரம் எழுந்துரு போ போய் சப்பாத்தி செய்ப்போ எது சப்பாத்தியா நான் ஏன் பண்ணனும் பாரு எங்க அவ பாத்திரம் கழுவுறா ஏன் உன்னால ரொட்டி எல்லாம் பண்ண முடியாதா கொஞ்சமாவது வைக்கப்படு அவ உன் கூட பிறந்த தங்குச்சி ஆனா அவ உன்னை விட அதிகமா வேலை பாக்குறா ஏன்னா அவளுக்கு அதுதான் தெரியும் அதனால எப்பவுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை விட்டா வேற ஏதாவது அவளுக்கு தெரியுமா அம்மா அவ அவ்வளோம் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது நான் கிளம்பினோம் நீங்க போய் பாருகிட்ட சொல்லிடுங்க எனக்கு லஞ்ச் பாக்ஸ ரெடி பண்ண சொல்லுங்க ஆனா அப்படி எப்படிமா நீ கொஞ்சம் இரு ஆனா மோனிகா அவங்க அம்மா பேச்சு கேட்காம இருந்து கிளம்பிட்டா சொல்லப்போனா மோனிகா பாருவோட பெரிய பொண்ணு தான் ஆனா நல்ல பழக்க வழக்கம் புரிஞ்சுக்கிறது இதுல பாருவ விட பெரிய பொண்ணு அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணும் கூட ஆனா மோனிகா ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிப்பட்ட பொண்ணாதான் இருந்தா முதல்ல ஒரு மாடர்னான லைஃப வாழணும் தான் அவளுடைய ஆசை ஆனா அவளுக்கு பார்வை ஏதாவது சொல்லலைன்னா தூக்கமே வராது ஏய் என்ன டிரெஸ் போட்டிருக்க காலேஜ்க்கு இப்படியே வரப்போறியா அதுவும் ஏன் கூட ஏங்கா இதுல என்னாச்சு என்னுடைய புது ட்ரெஸ் தான் இது நீங்க உங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க ஷோ என்ன தெரியும் இப்ப இருக்கிற ஃபேஷன் எல்லாம் ஒரு வேலை பண்ணு நீ தனியா காலேஜ்க்கு போ நான் என்னுடைய மோனிகா அப்படி சொன்னது கேட்டு பாரு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா அவளை எதுவும் சொன்னது கிடையாது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அப்பாவை தொலைச்சிருந்தாங்க ஒரு நாள் அட நீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க உக்காருங்க இங்க பாருமா பாரு கொஞ்சம் உங்க சித்தப்பாவுக்கு தண்ணி எடுத்துடுவாமா சொல்லுங்க சொல்லுங்க இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற மாதிரி இருக்கு ஆமா நான் கொஞ்சம் பிஸியா இருந்த அதனாலதான் உங்களை நான் பார்க்க முடியல பிரச்சனை இல்லாம எல்லா நல்லபடிதானே போயிட்டே இருக்கு ஆ நல்லபடியா உங்க பாருவ காலேஜ் அடேங்கப்பா நல்ல செய்தி பரவாயில்லையே எனக்கு தெரியும் பாரு கண்டிப்பா மோனா அவளை பத்தி தனியா சொல்ல என்ன இருக்குங்க உங்களுக்குதான் தெரியும்ல அடே கவலைப்படாத சரி ஆயிருவா அப்புறம் சொல்லலா நான் உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசினோம் எனக்கு மும்பைல ஒரு நண்பர் இருக்கா இல்லையா அந்த ராம்நாத் ஆ சோனியோட கல்யாணத்துல புள்ள டாக்டர்னு அந்த பையனோட பேரு அனிகேத் அந்த பையன்தான் நேத்து எனக்கு ராம்நாத் போன் பண்ணிருந்தாங்க அவங்க பொண்ணு கேட்க வர்றேன்னு சொன்னாங்க வீட்டுல பொண்ணெடுத்து உன்ன சம்மந்தியா ஆக்க போறாங்க சரளா அவர்கிட்ட அடுத்து ஏதாவது கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடியே மோனிகா தண்ணி கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க வந்தா அனிகேத் அவளுக்கு நல்லா தெரியும் அவ கண்ணு முடிக்கிட்டு இந்த சம்பந்தம் அவளுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சா சித்தப்பா நீங்க அந்த மும்பைல ஒரு வீடு இருக்கு அந்த டெல்லியில ஒரு வீடு இருக்கு அவங்கள பத்தி தானே பேசுறீங்க ராம்நாத் பையன் ராம்நாத்ல அனைக்கேத்து அவனுக்கு பார்வ பாத்ததும் பிடிச்சு போச்சு ராம்நாத்துக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் பார்வ ரொம்ப பிடிச்சு போச்சு ஆ சர்லா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா அவங்க அத பத்தியெல்லாம் பெருமைப்படவே மாட்டாங்க பார்வ சொந்த மகள் போல பாத்துப்பாங்க சித்தப்பா இல்ல அவங்ககிட்ட முடியாதுன்னு சொல்லிடுங்க பாரு என்னோட சின்ன பொண்ணு எனக்கு முன்னாடி அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் ஏன் நடக்காது நல்ல சம்பந்தம் அதுவும் பக்கத்துல இருந்தே வந்திருக்கு பாருங்க நீங்க அந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்லிடுங்க இதுல சின்னவ பெரியவன்றதுக்கு எதுவுமே இல்ல பாருவோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இவளுக்காகவும் ஒரு நல்ல சம்பந்தத்தை தேடிப்படுக்கிறேன் மொனிகாவால அம்மாவை எதிர்த்து பேச முடியாது ஆனா அவங்க சொன்ன அந்த விஷயம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல அவ அந்த சம்பந்தத்தை முறிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா ஆனா அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சம்பந்தத்தை அவளால உடைக்க முடியல பருவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே மோனிகாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இந்த குடும்பமும் நல்ல குடும்பம் தான் பணத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது ஆனா கேள்வி என்னன்னா மோனிகாவோட மாமனார் வீடு பக்கத்துல இருந்து ஒரு கிராமத்துல இருந்துச்சு சரளா மோனிகாவுக்காக சிட்டிலேயே ஒரு சம்பந்தத்தை தேடினாங்க ஆனா அவளுக்கு எதுவுமே சரிபட்டு வரல வேற வழி இல்லாம மோனிகா அந்த வில்லேஜ் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சு ரெண்டு பேரோட கல்யாணமும் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சு மோனிகா உனக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த வீடு பிடிக்கலன்னா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட தப்பு பண்ணிட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் சும்மா கன்னியாவே இருந்திருக்கலாம் போல உன்னுடைய யோசனைகளை மாத்திரலாம் உன்னை சிட்டிக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நான் நினைச்சேன் ஆனா உனக்கு இந்த கிராமத்திலே உன்னுடைய வாழ்க்கைய அழிச்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா என்னால என்ன பண்ண முடியும் ஆனா உங்கள மாதிரி என்னாலலாம் இங்க வாழ முடியாது அப்படின்னா நான் சொல்றதையும் கேளு இங்க இங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு சிட்டிக்கெல்லாம் மாட்டேன் என்ன ஆனாலும் கூட சரி அப்ப இங்கேயே இருங்க நான் கிளம்புறேன் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசம் வரைக்கும் கூட புகுந்த வீட்டுல இருக்கல மோனிகா கோவப்பட்டு அவ அங்கிருந்து பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா சரளா புரிய அவ மட்டும் கேட்கவே இல்ல அப்போ ஒரு நாள் அம்மா ஒரு நல்ல செய்திமா நீங்க பாட்டியாக போறீங்க அட உண்மையாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கொஞ்சம் மாப்பிள்ள கிட்ட என்ன பேசவேமா அம்மா அவரு அப்பா அம்மா டெல்லில விட்டுட்டு வர போயிருக்காங்க அங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் அப்பா அம்மா கொஞ்ச நாள் அங்கதான் இருப்பாங்க அப்படியா அப்படின்னா அத்தனை நாள் நீ தனியா தான் இருக்க போறியா இல்லம்மா ரெண்டு மூணு நாள்ல அவரு வந்துருவாரு இல்லடா அம்மா மாப்பிள்ளை எப்படியோ ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அப்படின்னு தோணுது ஆ நீங்க யாரும் தப்பா எடுக்கலன்னா நான் வேணா மோனாவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கவா அவ எப்பவுமே போனை தான் பாத்துக்கிட்டு இருக்கா எவ்வார்த்தையே கேட்க மாட்டேங்கிறா அங்கிருந்தா ஏதாவது நல்லதையும் கத்துப்பா உன்னையும் அவ நல்லபடியா பாத்துப்பா சரிம்மா நீங்க அக்காவை அனுப்பி விடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மோனிகா பாருகிட்டே ரொம்ப சந்தோஷமா தான் வந்தா ஏன்னா அவளுக்கும் அந்த வாழ்க்கை தானே தேவைப்படுச்சு ஆனா அவ அங்க போய் பார்வை நல்லபடியா பாத்துக்கிறத விட்டுட்டு அவ உலகத்துல வாழ ஆரம்பிச்சா அனிகேத் உன் பண்ணுங்க நீங்க எனக்கு கிளினிக் போக வேண்டாம் நான் மும்பைக்கு வந்திருக்கேன் இல்லையா என்ன கூட்டிட்டு வெளியே சுத்தி காட்டங்களே அண்ணி நம்ம போலாம் இந்த வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க டெஸ்ட் அதுக்கப்புறம் என்னது அவளா அவ எப்படி வருவா அவ வந்தானா ஒவ்வொரு நிமிஷமும் அவளதான் நாம பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்புறம் நம்ம என்ன சுத்தி பாக்குறது அவ வீட்லயே ஓய்வு எடுக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போலாம் அனிகேத் மோனிகாவுக்கு எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து எழுந்துச்சு போயிட்டான் அனிகேத் போனதுக்கு அப்புறம் பார்வ சொன்னா அக்கா நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க அது என்னன்னா நான் இல்லாம அவரு எங்கேயும் வெளியே போக மாட்டாருக்கா ஹோஹோ அப்படின்னா நீ அவர இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியா சரி பரவாயில்ல நானே தனியா போய் பார்த்துட்டு வரேன் மோனிகா பார்வை ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா அவ அவளுக்கு ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா எல்லா விஷயத்திலையும் ஆடம்பிடிச்சுக்கிட்டு இருந்தா அக்கா இந்த ட்ரெஸ் இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது ஏன் என்னாச்சு உன் தான் பார்த்தேன் பிடிச்சிருந்தது அடுத்த நாள் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஏன் அந்த உரிமை எனக்கு கிடையாதா உனக்கு பிடிக்கலன்னா நேராக சொல்லிவிடு நான் இப்போவே சேஞ்ச் பண்ணிடுறேன் இல்லை இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் அவருக்கு முன்னாடி இதை போட்டுட்டு போக முயற்சி பண்ணாதீங்க அவர் தப்பாக எடுத்துப்பாரு அப்படின்னா நான் இதை கழட்டியே போட்டுடுறேன் எப்படியும் இது எனக்கு கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கு ஆ நீ ஒன்று பண்ணு அனுக்கேட் கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ஏன் சைஸுக்கு வாங்க சொல்ல விட ஒரு சைஸ் கூடுதலாக இருக்கட்டும் மோனிகா மெதுவா மெதுவா பாருவோட வீட தன்னுடைய வீடா நினைச்சுக்கிட்டா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மேலயும் அவ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சா ஆனா அவளுக்காக என்ன பண்ணாலும் பாருவ அவ நல்லாவும் பாத்துக்கல அவளை சந்தோஷமாவும் வச்சுக்கல பாரு இங்க பாரு உனக்கா என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு வா இது டைமண்ட் இல்ல ஆனா இப்ப ஏங்க இது என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஜுவல்ரி இருக்கு இல்லையா தேவைப்பட்டாலும் தேவைப்படலானாலும் உனக்கு கிஃப்ட் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியாதா இது வெறும் டைமண்ட் தான் ஆனா நீ கொஞ்ச நாட்கள்ள இதோட பெரிய கிஃப்ட் கொடுக்க போற அந்த குழந்தைக்கு முன்னாடி இதெல்லாம் தூசுமா பாரா அணிக்கே ரெண்டு பேருமே கட்டு படிச்சிக்கிட்டாங்க பக்கத்துல இருந்து இத பாத்துக்கிட்டு இருந்த மோனிக்கா ரொம்பவும் வயிறு இருந்தா அந்த நிமிஷமே அவ முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணனும் அப்படின்னு மோனிக்கா பாரோட நெறிய நகைகள தேடிட்டா அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போக பார்த்தா அப்போ திடீர்னு கதவுல அவருடைய கால் அடிச்சு அவ ரொம்ப வேகமா அங்க இருந்து விழுந்துட்டா அவ கத்துற சத்த கேட்ட உடனேயே பாரு அனிகேத் ரெண்டு பேருமே முடிச்சுக்கிட்டாங்க உடனே அவங்க கீழே வந்தாங்க அவ கீழே விழுந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தா ஆனா அவளுக்கு ஞாபகமே இல்ல அவ கீழே விழுந்ததுமே அந்த நகைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்கிறது அக்கா என்னாச்சு எந்திரி வா ஏன் கூட பாரு அனிகேத் ரெண்டு பேரு கூட கீழே விழுந்திருந்த மோனிகா கூட அங்க இருந்த ஜுவல்லரியும் பார்த்தாங்க அத பார்த்தது அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு போச்சு ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் அந்த நேரத்துல மோனிகாவை எதுவுமே கேட்கல ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வைத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அக்கா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் உனக்கு சாப்பிட போய் ஏதாவது எடுத்துட்டு வர பாரு ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட உன்ன சொல்லணும் அந்த ஜுவல்லரி எல்லாத்தையும் அக்கா அமைதியாரு அதை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம் இல்ல பாரு என்ன இப்பவே சொல்ல விடு இல்லைன்னா மறுபடியும் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வருமோ வராதோ என்ன மன்னிச்சிட பாரு எப்பவுமோ உன்னை என்ன விட கீழே அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கும் மேல உனக்கு நல்லபடியாக கல்யாணும் போது அதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல நான் மட்டும் என்ன பண்ணுவேன் எனக்கு எனக்கு அந்த கிராமத்தோட வாழ்க்கையை வாழ சுத்தமா பிடிக்கல

அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு பாரு புரிய வச்சதுக்கு அப்புறம் மோனிகா அவளுடைய புருஷன் கூட வாழ போயிட்டா ஒழிஞ்சு போன அந்த உறவை மறுபடியும் அவளை ஒட்ட watching.